கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயிட்டோம். கன்னியாகுமரிக்கு ஏன் கன்னியாகுமரின்னு பேர் வந்ததுக்காக ஒரு கதை சொல்றாங்க. விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். நாங்கள் இப்போது கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். கன்னியாகுமரியில் போட் ஹவுஸ் போகலான்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்கோம். ஸோ மதியானம் லஞ்சு கூட என்ன சாப்பிடல, 1:30 ஆகுது இப்போது. ஸோ இப்போ நான் கன்னியாகுமரி போட்டிங்காக போயிட்டுருக்கோம். வெயிலில் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஆக்சுவலாக போட்டிங்க்கு வந்து நார்மல் டிக்கெட் வந்து 75, அதனால் க்யூவில் நிற்கிறோம். க்யூவில் நிற்க வேணாம், ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா 300 பர் டிக்கெட் போல். ஸோ 300 கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உள்ள டிக்கெட் வாங்கிட்டு போட்டுக்கு போயிடலாம். பட் நாங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால 75 டிக்கெட்டுக்கே போகலாம், அதனால் கொஞ்சம் லைனில் நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். க்யூ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. எங்கள் கூட வந்தவங்களும் கொஞ்சம் பேர் வரலன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 2 hours ஆகும் போல இருக்குது. அதனால் 300 டிக்கெட் எடுக்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம். எங்கள் போட் போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து கன்னியாகுமரி வரணும், இந்த மாதிரி விவேகானந்தர் ராக்கு திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஜாலியாக வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மண்டே தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு ஹெவியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து வெக்கேஷனுக்கு இங்கே தான் வந்திருக்காங்க. விவேகானந்தர் ராக்கு வந்தாச்சு, 5 நிமிஷம் தான். சில போட்டுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும். உள்ளே வந்து விவேகானந்தர் மாதிரி பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போட்டில் வந்து நார்மல் டிக்கெட் 75 rupees தான், ஆனால் நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டாக 300 கொடுத்து வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது சம்மர் வெக்கேஷன்னால். அதனால் நாங்கள் வந்து போட்டுக்கு 300 பர் ஹெட், அப்புறம் இங்கே வந்து விவேகானந்தராக்கு 30 rupees பர் ஹெட். ஸோ விவேகானந்தராக்குள்ளே வந்து செப்பல் போட்டு போகக்கூடாதுன்றதுனால செப்பல்லாம் இங்கேயே கழட்டி விட்டு போக சொல்கிறாங்க. ஃப்ரீ தான், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். கன்னியாகுமரிக்கு ஏன் கன்னியாகுமரின்னு பேர் வந்ததுக்காக ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா, பவானி அம்மன் வந்து இறைவன் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தவம் இருந்ததாகவும், அப்போ வந்து சிவன் வந்து விடிய காலையில் கோழி கூவினதும் வந்து நீ என்னை எழுப்பினா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு இருந்த நாரதர் வந்து 12 மணிக்கே வந்து கோழியாக வேஷம் போட்டு கத்தி எழுப்பினதாகவும், அதனால அவங்க 12 மணிக்கே எழுந்து சாமியை கும்பிட்டு கல்யாணத்துக்காக கூப்பிட்டதுக்காகவும், நான் விடிய காலையில் தானே வர சொன்னேன், நீ நடுராத்திரி வந்துட்டியே, அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ கன்னியாவே இரு அப்படின்னு சிவன் சொன்னதுனால பவானி அம்மன் கன்னியாவே இருந்ததாகவும், அதனால தான் கன்னியாகுமரி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்ததாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது, பட் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். விவேகானந்தர் அவர்கள் 1892 வருஷம் டிசம்பர் மாதம் 25, 26, 27 3 தேதிகளில்
பவானி அம்மனை தரிசிச்சுட்டு இங்கே ஆப்போசிட்டில் இருக்க இந்த பாறையை பார்த்துட்டு அவர் நீந்தியே இதுக்கு வந்து இங்கே 3 நாள் தியானம் பண்ணதாகவும், அவர் வந்து தியானம் பண்ண டைமில் சுனாமி அலைகள் அதிகமாக அடித்ததாகவும் சொல்கிறாங்க. அவர் வந்து பவானி அம்மனோட அருளை பரிபூர்ணமாக பெற்று அவங்கள நேர்லேயே பார்த்ததாகவும் நம்பப்படுது. இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம்தான் தன்னோட பேரை அவர் விவேகானந்தர் அப்படின்னு மாற்றிக்கிட்டதாகவும், மாற்றின பிறகு அவர் சிக்காகோ வரைக்கும் போயிட்டு அங்கே நம்ம இந்திய நாட்டோட கல்ச்சரை பற்றி பேசினதாகவும் சொல்கிறாங்க. அவரோட நினைவை போற்றும் விதமாக தான் பிற்காலத்தில் இந்த மண்டபத்தை இந்த பாறையில் வந்து விவேகானந்த மடம் வந்து கட்டினதாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருந்தீங்கன்னா, இந்த பாறைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றது எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த விவேகானந்தர் பாறையில் 2 மண்டபம் இருக்குது. ஒன்று வந்து விவேகானந்தர் தியான மண்டபமும், இன்னொன்று பகவதி அம்மன் கால்பாதம் இருக்க மண்டபமும். எனக்கு பின்னாடி இருக்க பகவதி அம்மன் மண்டபம் வந்து பகவதி அம்மன் ஒத்த காலில் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்ததாகவும், அவங்க கால் பாதம் அந்த பாறையில் இருக்கிறதாகவும், அதுக்காக தான் இந்த மண்டபம் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து கால் பாதம் இருக்குது, நிறைய பேர் அதில் காசுலாம் போடுறாங்க, அவங்க வேண்டிக்கிட்டது நடக்கணும்னா அப்படி செய்கிறாங்க. நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காகவும் வராங்க. உள்ள இந்த 2 மண்டபத்துக்குள்ளேயுமே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலோடு இல்லை, அதனால் இதை எடுக்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ மதியானம் 1 மணி வரைக்கும் தான் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும். வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், விவேகானந்தர் பாறையை வந்து ப்ரைவேட்டாக இந்த விவேகானந்தர் மடம் அவங்க ரிலேட்டடானவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் திருவள்ளுவர் சிலையை வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, திருவள்ளுவர் சிலை வருஷத்தில் 4 மாதம் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக மூடி வச்சுருவாங்களே. திருவள்ளுவர் சிலையை முதலாக 2000 வருஷத்தில் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 133 அடி, ஓகேவா? ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடியல, விவேகானந்தர் பாறையை ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஆனால் ஹெவி க்ரௌடு. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க, ஸோ வெக்கேஷனில் எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க. அதே போல் இந்த விவேகானந்தர் பாறையில் இந்த விவேகானந்தர் மண்டபம் இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52 வருஷம் ஆயிருக்கு, ஒரு நாள் கூட அவங்க க்ளோஸ் பண்ணதில்லை. உள்ளே வந்து போட்டுக்காக 300 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கலாம், இல்லை 75 ரூபா கொடுத்து நார்மல் டிக்கெட் வாங்கலாம், ஆனால் அது தனி தான். உள்ளே வந்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையில் தனியாக அதுக்கு ஒரு 30 ரூபீஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க, ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஏன்னா அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவுக்காக தான் அதை வாங்குறாங்க. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த ரசித்து பார்த்துட்டு போங்க கன்னியாகுமரிக்கு வரும்போது. நாங்கள் வந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையோட விசிட்டை முடிச்சிட்டோம். திருவள்ளுவர் பாறைக்கு வந்து போக முடியல, ஏன்னா விண்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போட்டை ஸ்டாப் பண்ண முடியாதான். நார்மலாக விவேகானந்தர் பாறைக்கு போட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்குடைய பிரச்சனை வராதான், ஆனால் திருவள்ளுவர் ராக்குக்கு மட்டும் விண்டு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து போட்டை ஸ்டாப் பண்ண முடியாததுனால அடிக்கடி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வரும்போது லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் ராக்குக்கும் போயிட்டு வாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத எங்ககிட்ட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சன்செட் பாயிண்ட், கன்னியாகுமரி இருக்க சன்செட் பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ சன்செட் ஆகுது எப்படி அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக அழகாக ரீச் ஆகிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுறோம். இங்கேயும் வந்து மக்கள் பார்த்தா கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க, செம்ம கூட்டம், 1000 கணக்கில் வெயிட் பண்ணுறாங்க.
1982 இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 2023 வரைக்கும் இதே போஸ்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு லவ் கப்பிள்ஸ் இந்த இடத்த வந்து ஒரு மினி குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கன்னியாகுமரியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மார்த்தாண்டம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கா ரித்திக்? சூப்பராக இருக்கு, ஜாலியாக இருக்கு. அப்படி தண்ணி ஸ்பீடாக ஒரு படுது, முடியெல்லாம் அப்படி வலிக்குது, டம் 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 டம்னு விழுது. போதுமா குளிச்சது? இல்லை, இன்னும் குளிக்கணும்.